அலைக்கும் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சேனலில் எங்களோட ஃபேமிலியில் நடந்த ஒரு கிராண்ட் லைன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்களோட உம்மோட வீட்டுக்கு போகிறத வந்து வளமையாகவே வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி தான் ஃப்ரைடே நைட் வந்து நான் உம்மோட வீட்டை போயிருந்தேன். அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உம்மா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நியூலி மேரிட் கப்பலுக்கு ஒரு லஞ்ச் ஒன்று ஏற்பாடு செய்வோமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குரிய விருந்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சிஸ்டர்ஸோட ஃபேமிலி எல்லாருமே உம்மோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால அவங்களுக்கும் சேர்த்தே நாங்கள் வந்து விருந்து ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணினோம். ஸோ எங்களோட பிளான் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்டர்டே அன்னைக்கு தான் விருந்து. யூஸ்வலாகவே யாராவது சரி எங்களை வீட்டை விருந்துக்கு வராங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு விருந்துக்கு முதல் நாளே சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சிருவேன். ஸோ அது மாதிரி தான் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு லேட் ஆகினாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் சமையலுக்கு எங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி நானும் என்னோட ஹபியும் வந்து கிண்ணியாவுக்கு போயிருந்தோம். நான் கிண்ணியாவுக்கு போகும்போது டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:00 தாண்டிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் தவிர மற்ற எந்த நான்வெஜ்ஜுமே வந்து என்னால் வாங்க இல்லாமல் போயிட்டுது. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னு சொன்னால் பீஃப் லிவர், அதுக்கப்புறமா இறால், இது எல்லாமே வந்து நாளைக்கு மார்னிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு சமையலுக்கு தேவையான மற்ற எல்லாத்தையுமே இப்போ வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்கிட்டிருக்கிறோம். நார்மலாக ஒரு 2-3 பேருக்கு நாங்கள் லஞ்ச் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இது மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் செய்யா டீம் கூட பரவாயில்ல, எங்களால் உரிய டைமுக்கு வேலையை முடிச்சு உரிய டைமுக்கு அவங்களுக்கு லஞ்ச் வந்து கொடுக்கலும். பட் நாங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு லஞ்ச் கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஏற்பாடு செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரியான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்து வச்சுக்கொள்ள வேணும். இது மாதிரி சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்து வைக்கிறதன் மூலமாக அடுத்த நாளைக்கு வந்து உரிய டைமுக்கு வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுக்கு உரிய விருந்தை வந்து உரிய டைமுக்கு கொடுக்குற மாதிரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இது மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்து வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருந்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கி எடுத்துட்டு நான் வீட்டை வரும்போது டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு நான், உமா, அதுக்கப்புறமா தங்கச்சி, 3 பேரும் சேர்ந்து வெங்காயம் கட் பண்ணுறது, வெஜிடபிள் கட் பண்ணுறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா அச்சாருக்கு தேவையான எல்லா சின்ன வெங்காயம் முறிச்சு வைக்கிறது, இது மாதிரியான எல்லா வேலைகளையுமே செய்து கொண்டிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணின பிறகு இது மாதிரி கட்ஸ் போட்டு எடுத்துக்கொள்ள வேணும், அப்போ தான் அதுகளுக்கு மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக வேண்டி 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கூடவே 2 லெமனோட சாரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். இது கூடவே ஒரு 150 கிராம் தயிர் வந்து உங்களுக்கு விரும்பினா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி தயிர் எதுவுமே சேர்க்கலை. இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சேர்த்திக்கிற மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கொள்ள வேணும். பட் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எண்ணெய் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு எண்ணெய் சேர்க்காத ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி மசாலா எல்லாமே புரட்டின பிறகு நாங்கள் ஓவன் நைட் வந்து ஊற விட்டுட்டோன்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். The next day. நிறைய பேருக்கு சமைக்கிறது மட்டும்தான், அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9:30 கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அச்சாறு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அச்சாறு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி 400 கிராம் பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டர் ஜக்குள்ளுக்கு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக விநாகிரியும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கொள்ள வேணும். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்த பிறகு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கடுகளை ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தென் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் அச்சார் செய்கிறதுக்கு எடுத்து வச்சிக்கிற சீனியில் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்து சீனியை நல்லா கறக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக விநாகிரி சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா கறக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும்.
இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்கள் எடுத்து வச்சிக்கிற மிச்சம் சீனி, அதுக்கப்புறமா மிச்சம் மேய்க்கிற விநாகிரி, இது ரெண்டையுமே சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்ட் ஆகும் வரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். டோட்டலாக இந்த அச்சார் செய்கிறதுக்கு நான் ஒரு 200 ml அளவு விநாகிரி சேர்த்திருப்பேன். இதை விட உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அச்சார் செய்கிறதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காகின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு குறையும் வரை இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். மேக்ஸிமம் ஒரு 2-3 hours பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே சூடு ஆறிடும். சூடு ஆறின பிறகு இது மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு 500 g அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தான் இந்த அச்சார் செய்ய போகிறேன். அச்சாருக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போது இந்த பேஸ்ட் கூட நாங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 200 g கேரட் எடுத்து இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 150 g பச்சை மிளகாய் எடுத்து அதில் சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு அதையுமே சேர்த்து விட்டுட்டு ஒரு 4 கறி கொச்சிக்காய் எடுத்து அதையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அச்சார் செய்யும்போது நீங்கள் இது மாதிரியான கறி கொச்சிக்காயெல்லாம் சேர்த்து செய்து பாருங்கள், அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சார் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 week முதல்ல செய்த அச்சாராக இருந்தால் அதோட டேஸ்ட் வந்து இன்னமுமே சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் வந்துட்டு சடனாக அரேஞ்ச் பண்ணுற லஞ்ச் என்னத்தால் நான் வந்துட்டு மார்னிங் தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அச்சார் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லிக்கிற இந்த அளவுகளை வச்சு நீங்கள் அச்சார் செய்து பாருங்கள், அதோடய டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அச்சார் செய்து முடித்த கையோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கனை வந்து நாங்கள் முதல் நாளே மேரினேட் பண்ணி வச்சதால அதில் வந்து மசாலா எல்லாமே நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சுது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ ரைஸ் குக் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளுமே போயிட்டு இருந்துச்சுது. 5 kg அரிசியில் குக் பண்ண போகிறோம்ன்றதால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் தான் அடுப்பு மூட்டி நாங்கள் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு செட் பண்ணியிருந்தோம். எல்லோ ரைஸுக்குரிய எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து ஆல்ரெடி செய்து வச்சாச்சு. அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கறி ரெசிபிஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து நிறையவே வேலைகள் இருந்ததால் என்னோடய பிரதர் அண்ட் ஹபி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லோ ரைஸ் குக் பண்ணிட்டிருக்கிறாங்க. இந்த எல்லோ ரைஸோட ரெசிபி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்கள் யாருக்காவது சரி அதோட ரெசிபி வேணும்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கப்புறம் மை கார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பக்கம் எல்லோ ரைஸ் குக் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே போய் கொண்டிருக்கும் போது நான் வந்துட்டு இறைச்சிக்கறி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இறைச்சிக்கறி ரெசிபி கூட அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ரீசெண்டாக நம்ம சேனலில் வர வீடியோக்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்களோ தெரியலை. ஸோ கண்டிப்பாக இனி வர வீடியோக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவையும் எனக்கு தாங்க. இது மாதிரி உங்ககிட்ட இருந்து சப்போர்ட் வரும்போது இன்னும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு அடுப்பு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் இறால் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மார்னிங் வந்து இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறேன். எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த மாதிரி ப்ரவுன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நான் டெவல் ஒன்று தான் செய்திருந்தேன். பட் இதோட ரெசிபி எதுவுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை. உங்கள் யாருக்காவது சரி ப்ரான்ஸ் டெவல் ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கூடையும் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போ வரைக்குமே நம்ம சேனலை விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தான் நம்ம சேனலை விரும்பி பார்க்குறவங்க இருந்தாலுமே கூட ஒரு சில பேர் வந்து ரொம்பவும் வன்மத்தோடையே பார்த்துட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு தான் பேடாக கமெண்ட் பண்ணாலுமே கூட என் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு வராது. ஒரு சில பேர் வன்மத்தோட கமெண்ட் பண்ணுறீங்கன்றதுக்காக வேண்டி ஒரு காலமுமே நான் வீடியோ ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எங்களோட சேனலை இப்போ வரைக்குமே விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி கண்டிப்பாக இன்னும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரேஞ்ச் பண்ண விருந்து வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற அச்சார் ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட சேனலை விரும்பி பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.